Bismillah ar-Rahman ar-Rahim. Assalamu alaikum. Hi friends. Welcome back to my channel. நம்ம சேனலில் இன்றைக்கி இஃப்தர் ரெசிபியாக பார்க்க போகிறது. நல்லா சில்லுன்னு இந்த வெயிலுக்கு நம்ம ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் திராட்சையில் நம்ம ஜூஸ் போடும் போது அது சீடோடு நம்ம சேர்த்து அரைப்போம். அதனால் கொஞ்சம் ஜூஸ் வந்து துவர்ப்பாக இருக்கும். அந்த துவர்ப்புலாம் இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நோம்பு திறந்து குடிக்கும் போதும் நல்லா ஜில்லு நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஜூஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுப்பி வச்சுருவோம். நீங்கள் திராட்சை எதில் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கு ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச திராட்சையை அதில் போட்டுருவோம். சர்க்கரை கரைஞ்சால் போதும். தண்ணி அளந்த கப்பாலே நான் 2 கப்பு திராட்சை நல்லா கழுவி சுத்தம் பண்ண திராட்சையை சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா திராட்சை தண்ணியெல்லாம் சேர்ந்து கொதி வந்ததும் அடுப்பை சிம் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் திராட்சை நல்லா வெந்து வந்திருக்கும். அதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுருவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டியை தான் நான் சேர்க்குறேன். சேர்த்து கலந்துட்டு ஆற வச்சுருவோம். இந்த அளவு வெந்தால் போதும். திராட்சை வெந்துருச்சு. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடுவோம். நம்ம நோம்பு திறக்கும் போது ஒவ்வொரு டைமும் ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெப்பரில் திருப்பி நீங்கள் அரைச்சிக்கோங்க. வெப்பரில் விட்டு விட்டு நீங்கள் திருப்பி அரைச்சிங்கன்னா சீடு அரைப்படாமல் நமக்கு ஜூஸ் நல்லா கிடைக்கும். நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச ஜூஸில் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்து நான் புளிஞ்சுக்கிறேன். திராட்சை உடைய புளிப்பும் லெமனுடைய புளிப்பும் சேர்ந்து நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம லெமன் ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம ஜூஸ் குடிக்க ரெடி ஆகிடுச்சு. ஐஸ் கியூப் போட்டு பசங்களை கொடுத்துருவோம். திராட்சை நிறையா வாங்கிட்டு வந்து நம்ம இது மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி நம்ம ஏர் டைட்டாக ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ டக்குன்னு ஊற்றி குடிக்கலாம். பசங்களுக்கும் கொடுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஜூஸ் வந்து குடிக்க தயாராகிடுச்சு. திராட்சை கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இது மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நோம்பு நேரத்தில் நம்ம டயர்டாக இருப்போம். ரொம்ப நமக்கு வேலையும் மிச்சமாகும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். நம்ம நோம்பு வைக்கிற டைம் வந்து நல்லா சம்மரில் இருக்குது. அதனால் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நோம்பு வைக்காத பசங்க சின்ன பசங்களும் அவங்க வேணால் ஊற்றி குடிச்சுப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஜூஸ் வந்து சூப்பராக நல்லா ஜில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த இஃப்தார் நேரத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.